தமிழ் உலக நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை தமிழ் அறிஞரும் கவிஞரும் ஆவார். இவர் தேசியத்தையும் காந்தியத்தையும் போற்றியவர். முதலில் பால கங்காதர திலகர் போன்றவர்களின் தீவிரவாதத்தால் ஈர்க்கப்பட்ட இவர் மகாத்மா காந்தியின் கொள்கையால் ஆட்கொள்ளப்பட்ட பின் அற போராட்டத்தால் மட்டுமே விடுதலை பெற முடியும் என்ற முடிவுக்கு வந்தவர். இவரது கவிதைகள் சுதந்திர போராட்டத்தை பற்றியிருந்ததால் இவர் காந்திய கவிஞர் என வழங்கப்படுகிறார். முத்தமிழிலும் ஓவிய கலையிலும் வல்லவர், சிறந்த விடுதலை போராட்ட வீரரும் ஆவார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவேர் என்னும் பாடலை உப்பு சத்தியாகரக தொண்டர்களின் வழிநடை பாடலாக பாடி செல்வதற்கு இயற்றி கொடுத்தார் ராமலிங்கனார். பழைய சேலம் மாவட்டம் தற்போதைய நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் வெங்கடராமன் அம்மணியம்மாள் ஆகியோருக்கு பிறந்தார். அவரது தந்தை மோகனூரில் காவல்துறையில் பணிபுரிந்து வந்தார் மற்றும் இவரது தாயார் ஒரு பக்கத்தில் உள்ள பெண்மணி ஆவார். இவர் தங்கள் பெற்றோருக்கு எட்டாவது குழந்தையாவார். நாமக்கல் மற்றும் கோயம்புத்தூரில் பள்ளி கல்வி பயின்றார். 1909 பி ஏ திருச்சியில் உள்ள பெஷப் எக்பர் கல்லூரியில் பயின்றார். இவர் அரம்பா காலத்தில் நாமக்கல் தாசில்தார் அலுவலகத்தில் நாமக்கல் எழுத்தாளராகவும் பின்னர் தொடக்க பள்ளி ஆசிரியராகவும் பணியாற்றினார். திருச்சிராப்பள்ளி மாவட்ட காங்கிரசின் செயலாளராகவும் கரூர் வட்டார காங்கிரசின் தலைவராகவும் பணியாற்றியவர். தேசபக்தி மிக்க தமது பேச்சினால் பல இளைஞர்களை தேச தொண்டர்களாக மாற்றியவர். அரசின் தடை உத்தரவையும் மீறி கூட்டங்களில் சொற்பொழியாற்றியவர். 1930 நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு ஓராண்டு சிறை தண்டனை பெற்றவர். தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர் பதவியும் பத்ம பூஷன் பட்டமும் பெற்றவர். சாகித்ய அகாடமியில் தமிழ் பிரதிநிதியாகவும் பொறுப்பு வகித்தவர். தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா என்கிற வீர நடிக்கு வித்திட்டவர். சென்னையில் உள்ள அரசு தலைமை செயலக 10 மாடி கட்டிடத்திற்கும் இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அவரை நினைவாக அவர் வாழ்ந்த இல்லம் நினைவில்லமாக அமைக்கப்பட்டுள்ளது. தேசிய கவிஞர், அரசவை கவிஞர், காந்தி கவிஞர் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட நம் நாமக்கல் கவிஞரின் சிறப்பு மிக்க கவிதைகளையும் உரைநடை பாடல்களையும் படிப்போம். தமிழை போற்றுவோம், தமிழால் உயர்வோம், தமிழ் வெல்லும். நன்றி, வணக்கம்.